ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி அம்மாவோட மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எட்டு வந்து நேத்தி தான் போட்டோம். அது எப்படி போட்டோம், அது வந்து எந்த சைஸில் போடணும், அதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிளிப்பிங் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி வந்து மாடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எட்டு போட போகிறோம். நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஒன்றும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை, வாக்கிங் போக முடியல, எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் எட்டு போட்டு அந்த எட்டு வடிவ நட வந்து நான் லாஸ்ட் ஒரு வ்ளாகில் கூட சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இப்போ நம்ம பண்ணுறதுக்காக கரெக்டாக எட்டு போடணும். ஸோ நடக்கிறத வந்து ஒழுங்காக நடக்கலாமே, ப்ராப்பராக அந்த மெஷர்மெண்ட்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கூட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா பெயிண்ட் வந்து இதில் பண்ண போகிறோம் நம்ம. அது என்ன சைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 அடி வந்து அதோட நீட் இருக்கணும். அது வந்து எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு அகலத்தில் வந்து ஒரு 6 அடி அகலம் வந்து இருக்கணும். அந்த மாதிரி போடுறப்ப நமக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடியும். ஸோ நம்ம அந்த எட்டோட மிடில் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஜாயின் பண்ணுறப்ப நம்ம பாடி நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதுக்காக வந்து அந்த வாக்கிங்க்கு அந்த சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை தான் போட போகிறோம். ஒயிட் கலரில் இடத்துல பெயிண்ட் பண்ணதுனால கொஞ்சோண்டு ஒயிட் கலர் பெயிண்ட் இருந்தது. அதில் வந்து வீட்டில் இருக்கும்ல நமக்கு கேசரி பவுடர், அதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆரஞ்சு கலரை நான் ஆக்கி வச்சுருக்கேன். இதை தான் வந்து நம்ம இப்போ அடிக்க போகிறோம். வந்து இப்போ போட்டாச்சு. நான் வந்து ஜென்ரலாக ஒரு குத்து மதிப்பாக ஒரு 8 போடுவேன். அதில் நடக்கிறப்ப ஃபுல் மாடியுமே சேர்த்து நடப்போம். ஆனால் இந்த 8 போட்டுட்டு ஜஸ்ட் நான் நடந்து பார்க்குறப்ப உங்களுக்கு பாடி வந்து நல்லா பெண்ட் ஆகுது. நம்ம லாங்காக ஒரு பெரிய 8 போட்டு நடக்கிறத விட இதில் நமக்கு நடக்கிறப்ப நல்ல ஸ்வெட் ஆகுது. ஒரு 4-5-8 தான் போட்டிருப்பேன், அதுக்கே வந்து நல்ல ஸ்வெட் ஆனது. எனக்கு கொஞ்சம் 8 சைஸ் வந்து கம்மியாக இருக்குல்ல, அதனால் வளைச்சி வளைச்சி உடம்பு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏம்மா என்னம்மா பனி பெஞ்சிருக்கு? திரும்ப இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல நடங்க. ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேருந்தே பண்ணுங்க. ஏமா ஒரே ஒரு கொய்யா பழம் தான் இருக்கா? இருக்கு, மேலே இருக்கா? அச்சோ, அனில் சாப்பிட்ருக்கு போல. ஓகே ஓகே, அனில் சாப்பிட்ருந்தேன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க பாருங்க, ஏய் குட்டிமாக்கு கொய்யா பழம் ரெடி, காமிங்கம்மா. அப்பா செம வாசனையாக இருக்குல்ல. டிகாஷன் போட போகிறீங்களா? ஏம்மா பசும்பால் என்னாச்சு? பசும்பால் வரலாமா? ஃபில்டர் காஃபி தூள் வாங்கிட்டீங்களா? பத்மா காஃபி தூளா? ஃபில்டர் போடுறப்ப சொல்லுங்கம்மா. நீங்கள் ரெண்டு பேருங்கிறதுனால குட்டி ஃபில்டர் எடுத்து வச்சுருப்பீங்க. பெருசு இங்கே உள்ளே போட்டிங்களா? இல்லை இன்னொன்று ஒன்று, இப்போ புதுசாக ரீசெண்டாக ஒன்று வாங்கியிருந்தீங்களே ஃபில்டரு.
அதில் போடலாம்ல, இதுவும் அடிய மாட்டேங்குதா? என்ன எப்படி வாங்கணும்? ஃபில்டர் வாங்குறப்ப என்ன பண்ணுறது? ஓகே அம்மா, கொடை போடுவாங்கல்லம்மா இந்த ஃபில்டர் காஃபி, இந்த இந்த கப்புக்குன்னு ஒரு கொடை இருக்கும்ல, அது உங்ககிட்ட இல்லையா? அது கொடுக்கலையா? அது போட்டுட்டு நம்ம டிகாஷன் போடுறப்ப நல்லா திக்காக கிடைக்கும். ஏன்னா அது போட்டு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அது எப்படி இது இறங்கும், ரொம்ப ப்ரெஸ் கொடுக்காதீங்க, இல்லை இறங்க லேட் ஆகும். வெள்ளப்பாகு ஊற்றிருக்கீங்களாம்மா? சூப்பரான ஃபில்டர் காஃபியோட டே ஸ்டார்ட் ஆகுது. டெய்லியுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட கொள்ளை சைடுஸ்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் வெயில் பட்டதுனால இந்த மாதிரி பாசி பிடிக்கும், அதில் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு தான் வந்து குளிக்க போவாங்க. அம்மா, இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறீங்க? தக்காளி சட்னி இட்லி. கருவேப்பில காலையிலே போய் பறிச்சுட்டு வந்துட்டீங்களா? என்னமோ லைட்டா வந்து கருவேப்பிலையில பூச்சி இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல பச்சை பசேர்னு இருந்தது. இல்லை இது என்ன புள்ளி புள்ளியா வந்திருக்கு? ஓ, முத்தி போனாலும் இந்த மாதிரி வந்துருமா? வேக வச்ச தக்காளி சட்னி அன்னைக்கு. குட்டிம்மா, அங்கே போ, டேடிகிட்ட போ. ஏன் வேக வச்சுட்டுமா? வேக வச்சு அரைச்சு. வெங்காயம் எல்லாம் சேர்க்க வேண்டாமா? சும்மா ஒரு ஒரு கொட்டைப்புளி போட்டுக்கலாமா? என்ன போடுறீங்க? கொஞ்சம் வெந்தயம். எதுக்குமா இது? சட்னிக்கு. இது ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம், அப்புறம் கடுகு, இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சிக்க போகிறீங்களா? லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக இந்த தக்காளி சட்னியில் கலக்கணுமா? ஓகே ஓகே. இது என்ன புதுவித சட்னியாக இருக்கு? இது வந்து இதே மாதிரி நான் ஒரு சட்னி அரைச்சம்மா, அது வந்து எங்கள் சென்னையில் வந்து ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்கா ஸ்வீட் ஷாப் தான் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட கற்றுட்டு அரைச்சேன். அவங்களும் இந்த பொருள் தான் சேர்க்க சொன்னாங்க. அது வறுத்துட்டு அரைக்கிறப்ப ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு. வெடிச்சா போதுமா? இடிச்சுக்கோமா, சூடோட இடிங்கம்மா, அது நல்லா உடனே அரைப்படும். சட்டு சட்டுன்னு அப்படியே இதாகிடும் பாருங்க. வெந்தயம் கொஞ்சம் நுணுங்கலம்மா, பரவாயில்லையா? யாய், சும்மா தானே சொல்கிறேன், ஃபோன் பார்க்கறதுக்காக பசிக்குதுங்கிற பாப்பா நீங்க. சட்னிக்கு காரத்துக்கு என்ன போட்டீங்க?
கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவீங்களா? எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஓகே. தனி மிளகாய் தூள் மட்டும்தான் போடணுமா இல்லை குழம்பு மிளகாய் தூளும் போடலாமா? தனி மிளகாய் அந்த பவுடரை போட்டு இறக்கணுமா? அந்த தக்காளி வேக வச்ச தண்ணியவே ஊத்தலாமா? பொடியை போட்டிங்களாமா? பொடியெல்லாம் பொடி போட்டுட்டு எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு 2 நிமிஷம் இறக்குற ஸ்டேஜ். நல்ல ஸ்மெல் வந்து நல்லா இருக்கு, அந்த அரோமா வந்து சூப்பராக இருக்குது அந்த சட்னி கொதிக்கிறப்ப. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரெக்டாக 10:10 ஆகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பேசிக்கான கிளீனிங் வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் இந்த ரொட்டீன் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆமாம், இந்த அரிசி வந்து எதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க? ஆமாம், அவுட்டோர் குக்கிங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்கலாம் இந்த காலத்து ஸ்நாக்ஸ். ஓகே ஓகே, நம்ம நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அப்பா செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே. ஓகே ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவுட்டோர் குக்கிங் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. அதில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அம்மா வந்து இப்போ நீங்கள் நிறையா ரெசிபீஸ்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க, எனக்கு வந்து அவுட்டோர் குக்கிங்லலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க, ஏன் அம்மாவை எப்போத்தாலும் வேலை வாங்கிட்டே இருக்கீங்க, இந்த வயசில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல, ஸோ நீங்கள் கொஞ்சம் குடும்பப்படுத்துறீங்களோ அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ரீசன் நான் கேட்குறதுனால செய்கிறீங்களா இல்லை உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு என்ன ரீசன் இதெல்லாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு? எனக்கு சமைக்கிறது வீடு க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து என் பொண்ணுகளுக்கு 2 பேருக்கும் சொல்லி கொடுத்தத உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அம்மாவுக்கு இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிறவங்களையுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் தான் வந்து சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணேன். இதோடு இந்த வீடியோ வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பை பை.